விசுவாசுடன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய மக்களாகிய நாங்கள் எங்கள் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை மிக்க மகிழ்வோடு கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். அவர் வழியாக நீர் எங்களுக்கு கடந்த ஆண்டு முழுவதுமாக செய்து வந்த அருள் நன்மைகளை நினைந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர் வழியாக உம்மிடம் வருகின்ற அனைத்து மக்களையும் நீர் அன்போடு அரவணைத்து வேண்டியதெல்லாம் தந்து எங்களை வளர்ச்சி பெற செய்கின்றீர். கடந்த ஆண்டு முழுவதுமாக எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய பங்கில் அமைதியை, ஒற்றுமையும், மன மகிழ்ச்சியும் தந்து ஆசீர்வதித்திருக்கின்றீர். அவர் வழியாக எங்களுக்கு வளர்ச்சியின் பாதையை காட்டியிருக்கின்றீர். அவரை போல நாங்கள் செய்வது அனைத்தும் உம்முடைய மேலான மகிமைக்காக என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட நீர் அழைப்பு விடுத்திருக்கின்றீர். செய்வது யாவற்றையும் நாங்கள் தேர்ந்து தெளிந்து உம்முடைய விருப்பத்தை கண்டு உணர்ந்து செய்ய இஞ்ஞாசியார் வழியாக எங்களுக்கு துணை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆண்டும் வர இருக்கின்ற நாட்கள் முழுவதுமாக இந்த கொடி உயரை ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் அன்பினாலும் பண்பினாலும் நல்ல அருள் குணங்களினாலும் நற்பண்புகளினாலும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக, இதனால் நலமும் வளமும் பெற்ற மக்களாக உம்முடைய அன்பு புனிதர் தூய இன்னியாசியார் வழியாக நாங்கள் இந்த ஆண்டும் அனைத்து அருள் வளங்களையும் பெற்றுக் கொள்வோமாக. வருகின்ற இந்த விழா நாட்களில் உயரை பறக்கின்ற இந்த கொடியை காண்கின்ற நாங்கள் அனைவரும் உம்முடைய திருமகன் தூய இதயத்தையும், உம்முடைய அடியாரும் எம்முடைய தாயுமான தூய கன்னிமரியாவையும், எம்முடைய பாதுகாவரான தூய இஞ்ஞாசியாரையும் நினைவு கூர்ந்து அவர்தம் வாழ்க்கையின் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு என்றும் உகந்தவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம்.
பாடல் எண் 11 பக்கம் எண் 11 பாடல் எண் 11 பக்கம் எண் 11 சுதன் பரிசுத்தாவியின் பெயராக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அரமனே உந்தன்
பதம் தொழுது நின்ற நருளுக்காய் ஆசீருக்காய் உன்னை நினைத்து உள்ளம் உருகியிருக்கும் அருட்பணியாளர்களை பக்த கோடிகளை திருத்தூது கழகங்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இறை மக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை அனைத்திலும் ஆண்டவனை காண். வண்ணமிகு ரோஜாவில் ஆண்டவரது குருதியின் வனப்பை பார். வானத்து விண்மீன்களில் அவர்தம் விழிகளின் அழகை பார். வெண்மை மிகு பனிக்கூட்டங்களின் அவரது மென்மை மிகு மேன்மையின் சுடரை பார். மின்னும் மலை துளிகளில் அவர்தம் கண்ணீரை பார். பறவைகளின் பாடல்களில் இடி முழக்கத்தின் பழகிய அவரது குரலை கேள். உன்னிலும் உன் அயலானிலும் அவரின் கருணை மிகு முகத்தை பார். மனிதா, படைப்புக்கள் அனைத்தும் இறைவனின் கொடையின்று எண்ணி அனைத்திலும் ஆண்டவனை கண்டு படைப்புகளை பால்படுத்தும் செயல்களை களைந்து பவ்யமாய் படைப்புகளோடு கைகோர்த்து பார். அனைத்திலும் ஆண்டவன் தெரிவான். அந்த ஆண்டவனை நம் செயல்பாடுகளில் பிரதிபலித்து வாழ இப்பலி வழியாக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இத்திருப்பலியில் நம் புனிதர் வழியாக ஆண்டவர் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக சிறப்பாக நன்றி கூறுவோர் நோபல், திரேசம்மாள், ரஹேலா, ரசிகா, ரஜூம் குடும்பம், ஜெயபாலன், அந்தோணி அம்மாள் குடும்பம், ரெம்ஜியூஸ், சாந்தி, ரேன்ஸ், ரேஸ்மா குடும்பம், மிக்கேல் பிச்சை, ஜெனிட்டா, ஆக்வின் ஆரின்ஸ் குடும்பம், ஜோசப், பாத்திமா தாசன், சகாய மஞ்சுலா, ஆரோக்கியரியா, ஆரோக்கிய ரிஷா குடும்பம், வர்கீஸ், பெட்டிசியா குடும்பம், ததையுஸ், நான்சி, ரோஷான், ரேஷ்மி, ஆஷ்மியா குடும்பம், செல்வம், தங்கம், ஜெரிஸ், ஜாஸ்மின் குடும்பம், ராஜன், நெர்சா, போனிஸ், ரெனிஸ் குடும்பம், செல்வராஜ், செலின், ஜெனலா குடும்பம், அல்போன்ஸ், லீமா ரோஸ், மினிலா, சாரோன் குடும்பம், ஜெசி, வினோபா, ஜாய், ஜாஃப்ரின் குடும்பம், அமல்ராஜ், அக்வின், அஸ்வின், அரவிந்த் குடும்பம், செல்வராஜ், ரெஜிலா, இன்ஃபன்ட் செரிபா, சகாய சோபினா, ஆண்டோ லெஸ்லி குடும்பம், சகாயராஜ், பெல்லா, சுபிஷா, சுபீன் குடும்பம், அந்தோணி, கலையரசி, ஆரோக்கிய ஹெல்மன் குடும்பம், அலெக்ஸ், பிரகாஷ் குடும்பம், பெஞ்சமின், லெரின், ஜெரோம் குடும்பம், பிலிப், மிக்கேல்ராஜ், ஆண்ட், ஆரோ, ஆரிஸ், மார்சலின் கார்மல் குடும்பம், பனிப்பிச்சை, லீமா ரோஸ், பிராங்க்லின் லாஜு குடும்பம், கிரிகோரி, லில்லி மேரி, ஜோஸ், ஜோதினி குடும்பம், மோட்சம், ஷிபானி குடும்பம், ஜார்ஜ், சகாய லீமா, ஷார்மிலா, டியோனி குடும்பம், பீட்டர், மேரி கிங்ஸ்லி, ஆண்ட்ரூஸ், கிளின்டன், ரோசரி லைட்டா குடும்பம், பீட்டர், சூசை பவுலால், சந்திராயப்பன், ஜார்ஜ் இன்னாசி, ஆரோக்கிய ஜெயகிஸ்டன் குடும்பம், பியோ, ராணி குடும்பம், ரொசாரி கங்கன், லூர்து மேரி, அமலி, அஜய் கங்கன் குடும்பம், சிலுவை, ரீட்டா, கெபின் டால்மியா குடும்பம், ஜான்சன், லதா, சகாய பென்சன், மரிய ஜெபின், எஸ்தர் நாயகி குடும்பம், லிஜித் குடும்பம், பிரான்சிஸ் கோனலி குடும்பம், பொர்செழியன், கலிஸ்டஸ் குடும்பம், சேசு அந்தோனி, ஜார்ஜ் மேரி, சதீஷ் சாலினி குடும்பம், கெமல்டன், ஆஞ்சலா, பிரேம், பிரதீஷா குடும்பம், அருள்ராஜ், அனிதா, ஆஸ்மி குடும்பம், லீமா ரோஸ், டென்சலின், ஆனந்த் குடும்பம், ஜெகன், சுஜி, ஜெஸ்ரியா, மேனன், மகிபா குடும்பம், ஜோசப், கத்ரேனால், சுபாஷ் குடும்பம், பெர்னத், அந்தோனி, கருணாகரன், சௌமியா, டெலன்டோனி குடும்பம், ஜார்ஜ், மகேஸ்வரி, ஜெரால்ட், நொபேலா, ஆண்டோ குடும்பம், ஜான் பிரிட்டோ, ஜெகதம், சகாய அபிஷேக் குடும்பம், ராஜேஷ், சகாய பிரதீஷா குடும்பம், சகாய பிரதீப், சகாய ரோஷிகா, ஆன்சலின் ரியா குடும்பம், செல்வம், ரஜி குடும்பம், மபிதா, மபித், சவரிமுத்து, வளர்மதி குடும்பம், ராயப்பன், மிக்கேலால், சபீனா, அருள், சந்தியா குடும்பம், கெனடி, லொரேட்டா,
கெரின் ஆண்டோ ஜோஸ்வின் ஜோகித் ஜோகித் குடும்பம், சகாய ஜெயசீலன், பியூலா, டொனால்டு, டொமிங்கோ, டொனிசா குடும்பம், சில்வெஸ்டர் குடும்பம், ஆரோக்கியம், அன்னமால், டெனில் கிரேஸ், பெனில் கிரேஸ், பிலோ டிசோனி குடும்பம், ஜான், லதா, ஜெபின்ஸ், ஜாஸ்மின், ஜாசியர் குடும்பம், ஜார்ஜ், அனிஸ், செல்லம்மா, அனிஸ்டன், ஆஸ்மி குடும்பம், அகிலன், ஜெனிட்டா குடும்பம், பிரபு, லசரிட்டா ரிபான்ஸ், ஜெமிலன், ரிஜின் குடும்பம், அம்ப்ரோஸ், லீமா ரோஸ், நிஜோ, டெமாசின், டெனி குடும்பம், ஜெயராணி, அந்தோனி ரகு, சுமித்ரா குடும்பம், மதுஸ், ரஜினி, சஞ்சய், வியாபினி, ஜாபின் குடும்பம், ஜார்ஜ், சகின், சஞ்சோன், சேகர், அபி, ஆரோன் குடும்பம், சுலியாக், அன்சலாம், சாபி குடும்பம், சகாய ஜேம்ஸ், மேரி கெமிலா, சகாய ஹெர்சி, சகாய ஹெர்சன் குடும்பம், சகாயம், டெல்பின், ரமேஷ், ஆல்டோ குடும்பம், தேவதாஸ், ஜெமீமா, லிபின், வினிலா குடும்பம், ஜோசப், வினிஸ், விமல் குடும்பம், ரெக்ஸ், அஜிதா, அருண், அனுஷா குடும்பம், விவேக், ஜீவா, ரக்ஷிதா குடும்பம், நிக்கேல் அந்தோனி, ஜான் இளங்கோ, அமுதவலன், பிரின்ஸ் யோவான் குடும்பம், சேசம்மாள், டோனி டெஸ்மன் கேன்ஸ் குடும்பம், லிவி, ராணி, மிஸ்டிகா குடும்பம், இளையானால், லியோன் சீலி, ஜான் ஜோசப், ஜார்ஜம்மாள் குடும்பம், ரீகன், ஹெலன், ரஜயா, லிஜோ குடும்பம், எஃப்ரேம், லான்சி குடும்பம், சகாய ரகு, ராஜு, ராகேஷ் குடும்பம், இஸ்தாக், செல்வி, ராஜு, சோஃபியா குடும்பம், அர்பின், டிண்டு, அஸ்வனா, அஜு குடும்பம், அந்தோனி சோரிசால், மஜின், மனுஷா குடும்பம், இன்யாசி, ஜெயன், ஜியன்ஸ், ஜீவன் குடும்பம், சகாய மேரி, அலோசியஸ், அபில்டன், கௌசா குடும்பம், ஜான் பார்க் ஹெல்மன், ததையுஸ், ஹர்ஷா, ஹர்ஷன் குடும்பம், சிரில், வின்சி, சிவின், மம்மிஷா குடும்பம், சகாயம், பிந்துஷா, சகாய ரஷ்கிட், சகாய ரேஸ்மா குடும்பம், ராஜ், ஜான் ரோஷ், சுரேஷ், நிரோஷா, ரேன்சி, ரேன்சன் குடும்பம், டைட்டஸ், அமுதா, அனிஸ் குடும்பம், சூசை, மேரி, மிலாத், செரின், எல்ஸ்னா, எல்வினா குடும்பம், ஜார்ஜ், மிக்கேல், சந்தானராஜ், அமல்ராஜ், அந்தோனிராஜ் குடும்பம், மலையப்பன், சகாய ஃபெலிக்ஸ், அமல், அஜித், அருண், அனிஸ் குடும்பம் மற்றும் கிளாடி, ஹெர்மினா, பபிதா குடும்பம். இந்த குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவர் கருணை கண்ணோக்கி அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, நமது பாதுகாவல் விழாவை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த விழா நாட்கள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமையட்டும். ஆண்டவர் நமது பங்கை ஆசீர்வதிக்கட்டும். நமது பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இளைப்பாறுதலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உடல் நலத்தையும் தரட்டும். அத்தோடு விசேஷமாக நமது பங்கிலிருந்து வெளிநாடுகளிலே இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து உடல்நலமும் தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்க வேண்டும். வெளிநாட்டுக்கு செல்லவிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்ட வேண்டும் என்று திருப்பலிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகுதியுள்ள ஒப்பு கொடுக்க தடையாக இருக்க நமது குற்றங்களுக்கு ஆகமன வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Come on.
திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பரின் மகிமை எங்கும் பரவும் திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படுத்தும் ஒத்துழைக்கவும் புனித லயோலாசாவை அழைத்தீரே. அவருக்காகவும் நிறுவிய திருச்சபைக்காகவும் நாங்களுமை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாழ்க்கை பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவினை கேத்தல் உரை இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களுக்கு சோர்வு களைப்போ ஏற்படாது. நம்பிக்கையின் மக்களாக வாழ இறைவாக்கினர் எசாயா அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பு இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26 அதிகாரம் 40 26 31 முடிய உள்ள இதே வார்த்தைகள். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்குணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர்கள் சோர்வுற்று களைப்படையார், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார் நடந்து செல்வர், சோர்வடையார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 16 பக்கம் எண் 29 பாடல் எண் 16 பக்கம் எண் 29 வாழ்க்கை
திருத்தூதர் பயில் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 16-18 முடிய எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பெற்று வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம் தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. இம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் மரண வாக்கு. Thank you.
இருப்பாராக. தூய மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 25 முதல் 34 வரை. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத்தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைவாவுமது நற்செய்தியை எடுத்தோதும் எழில் நிறை பாதங்கள் பேருவற்றன. உம் நாமத்தை புகழ்ந்தே தும் நாவும் புகழ் பெற்றதே. உன் பெயர் பதித்திடும் நெஞ்சம் பெருமை மிக்கதே. உன் சொல் நிலைத்திடும் சிந்தையும் சீர்மை மிக்கதே. இயேசுவில் அன்புக்குரிய என் அருமை சொந்தங்களே, இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய நல்ல ஒரு நாள். என்ன வளம் இல்லை இந்த கோவளத்தில் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவரின் அருளை அளவுக்கு அதிகமாகவே நம்முடைய அன்பு புனிதர் லோயலா இங்கியாசியார் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பு நிறை புனிதரை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு நாம் இதே நாளில் திருக்கொடி ஏற்றி விழாவை தொடங்கியிருக்கின்றோம். இந்த 10 நாட்களும் ஆண்டவர் நம் புனிதர் வழியாக தரக்கூடிய அருள்மிகு நாட்கள். ஆண்டவருடைய அருளை அளவுக்கு அதிகமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய நாட்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கக்கூடிய
சிறப்பான நாட்கள், நம்முடைய உறவுகளை ஆழப்படுத்துகின்ற நாட்கள். நாம் ஆண்டவரின் அருகில் வந்து அமர்ந்து அவரை அறிந்து அன்பு செய்து அனுபவித்து அவருக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து வரக்கூடிய வாழ்நாள் எல்லாம் அந்த அருள் மலையிலே நனைந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய முத்தாய்ப்பான இந்த 10 நாட்கள் நமக்கு ஆண்டவரால் நம்முடைய அன்பு புனிதர் வழியாக தரப்பட்டு இருக்கின்றன. இன்றைய நாள் முதல் நாள் சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய தலைப்பு அனைத்திலும் ஆண்டவரை காண், அனைத்திலும் ஆண்டவரை காண், ஆண்டவரை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் நம் எல்லோருக்கும் உண்டு. எப்படி காண முடியும் ஆண்டவரை, எப்படி நாம் காண முடியும்? இங்கே ஒரு சில சிந்தனை உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை உங்கள் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, கடவுளை காண வேண்டும் என்கின்ற ஆவல் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. எங்கு காண வேண்டும், எப்படி காண வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது பல நிலைகளில் நாம் பார்க்கலாம் என்று உங்களை சிந்திக்க அன்போடு அழைக்கின்றேன். முதலிலே நம்மிலே கடவுளை காண முடியும். ஒவ்வொரு மனிதனும் தன்னிலே கடவுளை காண முடியும். கடவுள் மனிதனோடு ஒரு விளையாட்டு விளையாட அன்போடு மனிதனை அழைத்தார். கண்ணாம்பூச்சி விளையாட்டு, ஒளிந்து தேடுகின்ற அந்த விளையாட்டு. மனிதனை பார்த்து சொல்லுகின்றார், முதலில் நீ ஒளிந்து கொள், நான் உன்னை தேடி கண்டுபிடிக்க வருகிறேன். அவன் ஒளிந்து கொள்கிறான், கடவுள் எளிதாகவே கண்டுபிடித்து விடுகிறார். இரண்டாவதாக கடவுள் சொல்கின்றார், நான் ஒளிந்து கொள்கிறேன், நீ கண்டுபிடி. மனிதனும் சொல்கிறான், சரி ஆண்டவரே நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று. ஆண்டவர் மறைவான இடத்திற்கு செல்கிறார். இந்த மனிதன் காடுகளை கடந்து மலைகளை கடந்து இன்னும் கடல்களை கடந்து அங்குமிங்குமாக தேடி பார்க்கிறான், கடவுளை காணவில்லை. கடவுள் வானதூதரை இழைத்து சொல்கிறார், இங்கே பார் மனிதனை. அங்குமிங்குமாக தேடி அலைந்து கொண்டிருக்கிறார், நானோ அவனது இதயத்தில் இருக்கிறேன். அவனது இதயத்தை தொட்டு பார்க்கவில்லை, உணர்ந்து பார்க்கவில்லை. அதற்குள் நான் இருப்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. இவ்வாறு மனிதன் என்னை தேடி இங்கும் அங்குமாக அலைகிறான், அவனுக்குள் இருக்கக்கூடிய என்னை அவன் கண்டுகொள்ள முயற்சிக்கவே இல்லை என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6:19 கூறுகிறார், நீங்கள் தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களது உடல் தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? இறைமுகன் இயேசு யோவான் எழுதிய நற்செய்தியில் 17:21 மிகவும் தெளிவாக கூறுகிறார், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் அவருள் இருக்கிறேன். அதே போல நீங்களும் என்னுள் நிலைத்து இருங்கள். அவர் உணர்ந்து சொல்கிறார், தந்தை கடவுள் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். என்ன ஒரு பிணைப்பு, என்ன ஒரு உணர்தல், என்ன ஒரு அனுபவம! இந்த அனுபவம் உங்களிலும் இருக்க வேண்டும், நீயும் என்னோடு இணைந்து இருக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் என்பதை இதே நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள, நமக்குள் கடவுள் இருப்பதை நாம் அறிய வேண்டும், காண வேண்டும். நம்மில் கடவுளை காணாத பட்சத்தில் அந்த நிலையில் அடுத்தவர்களில் உள்ள கடவுளை, அடுத்தவர்களில் வெளிப்படக்கூடிய அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாது. இவ்வாறு நம்மில் நாம் கடவுளை காண முடியும். இரண்டாவதாக நமது குடும்பத்தில் கடவுளை காண முடியும். அன்புக்குரியவர்களே, வாழ்ந்து அனுபவித்த ஞானிகள் சொல்கின்றார்கள், குடும்பம் ஒரு கோவில், குடும்பத்தில் வாழக்கூடியவர்கள் அனைவரும் தெய்வங்கள் என்று வாழ்ந்து அனுபவித்த ஞானிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பழமொழிகள் இருக்கின்றன, நான் கொஞ்சம் சொல்லுகிறேன், மீதியை நீங்கள் சொல்லி முடித்து வைக்க வேண்டும். சரியா? தாயினில் சிறந்த கோவில் இல்லை, தாயும் தந்தையும் நம்முடைய தெய்வமாக இருக்கின்றார்கள், அன்னையும் பிதாவும் குழந்தையும் தெய்வமும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வங்கள். தாயினில் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஆக நம்முடைய குடும்பம் என்பது ஒரு கோவில், அதில் வாழக்கூடிய பெற்றோர்கள் தெய்வங்கள், குழந்தையும் அந்த தெய்வ மனநிலை கொண்டதாக இருப்பதால் இந்த குடும்பத்தில் வாழக்கூடிய பெற்றோரும் குழந்தைகளும்
தெய்வமாக இருக்கிறார்கள், அருளை கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்கிறார். இதற்கு முன் உதாரணமாக தாய் திருச்சபை நமக்கு தரக்கூடிய குடும்பம், எந்த குடும்பம், என்ன குடும்பம், நாசரேத்தூர் குடும்பம், திருக்குடும்பம். இந்த உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்கள் தோண்டி மறைந்திருக்கின்றன, ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தை திருக்குடும்பம் என்று சொல்கின்றோம். அந்த குடும்பத்தில் வாழ்ந்தவர் அனைவரும் தெய்வங்கள், கடவுளுடைய அருளை கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்கின்றார்கள். நம்முடைய குடும்பமும் அப்படி மாற வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கடவுளுடைய அருளை கொடுக்கக்கூடிய கருவிகளாக மாற வேண்டும். நம் வாழும் நாம் வாழக்கூடிய நம்முடைய வீடு கோவிலாக மாற வேண்டும். அப்படி இருக்கின்றோம் என்றால் நாமும் நம் பெற்றோர்களில், நம்முடைய பிள்ளைகளில், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில் கடவுளை காண முடியும். ஆக கடவுளை நமது குடும்பத்திலும் காண முடியும். மூன்றாவதாக கடவுளை எங்கு காண முடியும், சக மனிதரில் காண முடியும். தொடக்க நூல் புத்தகம் 1:27 மிகவும் தெளிவாக கடவுள் கூறுகின்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். அடுத்த வார்த்தை, அடுத்த சொற்றொடர் சொல்லுகின்றது, கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆக இரண்டு ஒரே கருத்து இரண்டு முறை மிகவும் அழுத்தமாக ஆணித்தரமாக கூறப்பட்டுள்ளது. கடவுள் தம் உருவில் மனிதர்களை படைத்தார். ஆக நம்மோடு உடன் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய பாவனையிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக நம்மோடு இருப்பவர்கள் கடவுள்கள். கடவுளை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற நேரத்தில் நமக்குள் சண்டை வருமா? அவதூறாக ஒருவரை பற்றி இன்னொருவர் பேசுவோமா? அல்லது பிறருடைய வாழ்வை கெடுப்பதற்குரிய காரியங்களில், தீய நடவடிக்கைகளில் ஈடுபட முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடவுள் தான் இந்த உலகத்தில் இருப்பதற்காக, தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய சாயலில், தன்னுடைய முக பாவனையில் மனிதனை படைக்கின்றார். ஆக நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு அவருடைய படைப்பு. எனவே அன்புக்குரியவர்களே, சக மனிதர்களில் நாம் கடவுளை காண வேண்டும். இன்னும் சற்று மேலாக சென்று ஏழை எளிய மக்கள், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், யாரும் மற்ற அநாதைகள், இவர்களில் கடவுளை பார்க்க முடியும். இவர்களில் தான் கடவுள் அதிகமாக தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றார். அருளாளர் அன்னை தெரேசா சொல்லுகின்றார், ஏழையின் சிரிப்பில் நான் கடவுளை காண்கின்றேன், ஏழையின் சிரிப்பில் நான் இறைவனை காண்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை தனது சொந்த மக்களாக, இனமாக தேர்ந்து கொண்டார். காரணம் என்ன? அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள். அவர்களுக்கு பேச யாருமே இல்லை. செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள் எகிப்தில். இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை, யாரும் மற்ற அநாதைகளை, இவர் தன்னுடைய சொந்த மக்களாக, தன்னுடைய இனமாக அவர் தேர்ந்து கொண்டு, நான் உங்கள் கடவுள், நான் உங்கள் தந்தை, நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் என் மக்கள் என்ற அருமையான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டார். கடவுள் ஏழை எளிய மக்களோடு, பார்க்க கவனிக்க நாதியற்ற மக்களோடு, வீட்டிலே முதியவர்களாக இருக்கின்றவர்களோடு கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை அவர்கள் வழியாக அதிகமாக வெளிப்படுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், விபிலியம் இறையியலில் படிக்கும் பொழுது அழகான ஒரு வார்த்தை வரும், அனாவிம்யாவே. அனாவிம்யாவே என்று சொல்லுகின்ற பொழுது ஏழை எளிய மக்களின் கடவுள் யாவே, ஏழை எளிய மக்களோடு இணைந்திருக்கிறார் என்று அதனுடைய அர்த்தம். அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், பெண்கள், இன்னமாக குழந்தைகள், கணவனால் கைவிடப்பட்ட அல்லது கணவனை இழந்த கைம்பெண்கள், இவர்கள் அனைவரும் கடவுளை நம்பி வாழக்கூடிய மக்கள். கடவுள் தான் இவர்களுக்கு கதி என்று ஈர்க்கக்கூடிய மக்களை ஆண்டவர் அதிகமாக அன்பு செய்தார். அவர்களுக்கு தீயது அல்லது தீங்கு எது ஏற்பட்டால் முதலில் அவர் வந்து கேள்வி கேட்பார், என்னுடைய பிள்ளையை தொட்டது யார்? ஆக அவர்களின் வழியாக கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். நம் வாழக்கூடிய அன்றாட இந்த உலகத்திலே சக மனிதரில் நாம் கடவுளை காண முடியும், காண வேண்டும். அவர்களில் ஆண்டவர் வெளிப்படுகிறார். நான்காவதாக இயற்கையில் ஆண்டவர் தனது பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டுக்கு சென்றோம் என்றால் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு இயற்கையின் வழியாக பேசினார். கூடாரத்தின் மேல் மேகம் வந்து இருந்ததென்றால் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்ததாக அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் செங்கடலை கடந்து
கானான் தேசத்திற்கு பயணம் புறப்பட்ட பொழுது, பயணம் செய்த பொழுது இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் அவர்களோடு இருந்து பசித்த போது அவர்களுக்கு காடை மன்னா எல்லாவற்றையும் கொடுத்து இவ்வாறு இயற்கையின் வழியாக தனது உடனிருப்பை அவர் வெளிப்படுத்தினார். திருச்சபையின் வரலாற்றில் பல புனிதர்கள் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கூட இயற்கையில் இணைந்தவராக தனது புதுமையிலே பல்வேறு இயற்கையின் அந்த பொருட்களை, நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அவர் பயன்படுத்துவதை உவமையில் பார்க்கிறோம். கெஸ்தமனி தோட்டத்திலே அந்த காட்டில் இருந்து, அந்த தோட்டத்தில் இருந்து இயற்கையில் உறைந்த இறைவனை அவர் காண்கின்றார். இவ்வாறு கடவுள் இந்த இயற்கையோடு கலந்திருக்கின்றார் என்பதை இயேசு உணர்ந்தார். அவரும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து எங்கும் யாவித்திருக்கின்றார், எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றார். இவ்வாறு எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், புத்தரின் அருள், புத்தருடைய அருளானது 30 கிலோமீட்டர் அளவு இருந்ததாம், ஆனால் இயேசுவனுடைய அருள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. சாவு இருள் அனைத்து தீய சக்திகள் எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பின் மூலமாக கடந்து எங்கும் இருக்கிறார். இந்த கடவுளை நாம் காண வேண்டும், கண்டிப்பாக முடியும். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு கடவுளை என்னில் பார்க்க முடியும், என் குடும்பத்தில் பார்க்க முடியும், என்னோடு வாழக்கூடிய சக மனிதனில் பார்க்க முடியும், என்னோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த இயற்கையில் நான் கடவுளை பார்க்க முடியும், அனைத்திலும் ஆண்டவரை காண முடியும். இது நான் சொன்னதல்ல, நம்முடைய தூய லோயாலா இங்யாசியார் பாதுகாவலர் சொன்ன உண்மையான சிந்தனை. கடவுளை காண முடியும். ஓகே, கடவுளை பார்த்துட்டு என்ன செய்யலாம்? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் போதித்த பொழுது, அப்பங்களை பழகி கொடுத்த பொழுது, ஆண்டவர் இயேசு உடன் அவரோடு பல மனிதர்கள் உடன் சென்றார்கள், சீடர்கள் உடன் சென்றார்கள், உணவுக்காக உடன் சென்றார்கள், இவர் அவருடைய அரசிலே எனக்கு பதவி அளிப்பார் என்றெல்லாம் நம்பி அவரோடு உடன் சென்றார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில், ஒரு நேரத்தில் இந்த ஆண்டவர் இயேசுவை விட்டு எல்லோரும் தூர ஓடுகின்றார்கள். யோவான் செய்தி 6 வாசித்து பார்த்தோம் என்றால் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அவரை பின் சென்ற மக்களுக்கு சங்கடமாக இருக்கிறது. என் உடல், என் ரத்தம், இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் மீட்பை அடைவீர்கள் என்று சொன்ன பொழுது எப்படி மனித உடலை உண்ண முடியும், எப்படி மனித ரத்தத்தை குடிக்க முடியும், இவனது பேச்சு மிதமிந்து போகிறது, இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அன்றே அவருடைய சீடர்களில் பலர் அவரை விட்டு அகன்று சென்றார்கள். இயேசுவை எல்லோரும் கண்டார்கள், சீடரும் கண்டார்கள், அந்த நாசரேத்தூர் அவர் சென்ற இடமெல்லாம் எல்லோரும் கண்டார்கள். அவர் மீது அன்பு கொண்டிருந்தார்கள், போதனையை கேட்டார்கள், வாங்கி உண்டார்கள், பதவிக்காக ஆசைப்பட்டு பின் சென்றார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லோரும் விட்டு இயேசுவை பிரிந்தார்கள். காரணம் என்ன? இயேசுவை அவர்கள் கண்டார்கள், ஆனால் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, இயேசுவை அன்பு செய்யவில்லை, இயேசுவை அனுபவிக்கவில்லை, இயேசுவை இயேசுவுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கவில்லை, அவர் தந்த அருளை அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவேதான் ஒரு காலகட்டத்தில் கண்ட இயேசுவை கை நழுவ விட்டு விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 10 நாட்கள் நமக்கு கொடுக்கின்ற இந்த 10 நாட்களும் கடவுளுடைய அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாட்கள். கடவுளின் அருகில் அமர்ந்து அவரை அன்பு செய்து அவரை அனுபவித்து அவருக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் தரக்கூடிய அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாட்கள். கண்டுகொண்டு வீட்டில் சென்று உறங்கி விடுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். கடவுளை நாம் கண்டுகொண்டு அவரின் அருகில் இருந்து அவரை அறிய வேண்டும். இறைமக நேசு தந்தை கடவுளை அறிந்திருந்தார், அளவுக்கு அதிகமாக அன்பு செய்தார், அனுபவித்தார். அப்பா அனுபவம் என்கின்ற மேலான ஒரு அன்பு அனுபவத்தை திருமுழுக்கின் வழியாக பெற்றுக் கொண்டார். இவ்வாறு அனுபவித்த அப்பா கடவுளை கடவுளுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து என்று அருளை கொடுக்கக்கூடிய கருவியாக நம்மிடையே இருக்கின்றார். அன்னை மரியாளும் கூட கடவுளை அறிந்தார், அன்பு செய்தார், அனுபவித்தார், முழுவதுமாக இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை கையளித்தார். இன்று விண்ணக மன்னக அன்னையாக நம் அனைவருக்கும் தாயாக இன்றும் நிலைத்துக் கொண்டிருக்கிறார். துயலுயலா இங்கியாசியார் மருத்துவமனையில் இருந்தார், ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்கின்றார். ஆண்டவர் இயேசுவை அறிந்ததோடு விட்டுவிடவில்லை, மாறாக அவர் அந்த ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கின்றார், அனுபவிக்கின்றார், தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். எல்லாம் அவருடைய அதிமிக மகிமைக்கே என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். இன்று நம்முடைய பாதுகாவலராக அருளை கொடுக்கக்கூடிய நல்ல மனிதராக நம்மோடு உடன் இருக்கிறார்.
எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளை காண வேண்டும் என்கின்ற ஆவல் எல்லோருக்கும் இருக்கிறது. கண்டுவிட்டு வீட்டிற்கு போய்விடவா? இல்லை, அந்த கடவுளை, அந்த ஆண்டவரை அருகில் இருந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அவர் அவரிலே முழுமையாக கரைத்துக் கொண்டு அவர் தரக்கூடிய அருளிலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இப்படி வாழ்கின்ற பட்சத்தில் மந்திரவாதியை தேடி செல்ல மாட்டோம், பிற சபைகளை தேடி செல்ல மாட்டோம், தற்கொலை செய்ய மாட்டோம், ஏனோ ஏனோ வாழ்கிறோம் என்று விரக்தியோடு வாழ மாட்டோம். 100% வாழ்வோம். ஏனென்றால் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், நான் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறார், என்னோடு பேசுகின்ற மனிதரோடு இருக்கிறார், இந்த இயற்கையில் இருக்கிறார். நான் ஆண்டவருடைய அன்பு கரத்தில் தவழ்கிறேன் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு வரும். இத்தகைய வரத்திற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இதோ உலகம் முடியும் வரை எல்லா நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். என் பெயரால் எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என்று சொன்னவர் நமது மத்தியிலே அசைமாடிக்கொண்டிருக்கின்றார். அவரிடம் நம்ம தேவைகளுக்காக மன்றாடுவோம். யோவான் 14:14 ஆண்டவர் சொல்கின்றார், என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரிடம் அவருடைய பரிசுத்த பெயரால் கெஞ்சி மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நடத்தும் தலைவர்களையும் எம் நாட்டை ஆளும் தலைவர்களையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் பணி வாழ்வில் இயன்ற மட்டும் கடினமாய் உழைப்பதற்கு ஏற்ற உடல் உடல்நலம் தந்து, உழைப்பிற்கு ஏற்ற உயர்வையும் தந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இறைவா, உழைக்காமல் வறுமையில் உழலும் குடும்பங்களையும் முன்னேற்றமின்றி தவிக்கும் உள்ளங்களையும் கண்ணோக்கும். அவர்கள் ஒவ்வொருவரும் உழைப்பின் மேன்மை உணர்ந்து கடினமாக உழைக்கவும் வாழ்வில் முன்னேற்றம் காணவும் தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் உழைப்பின் முதற் பலன்களை மனம் வந்து உமக்கு கொடுத்தும் எங்களது நிலைக்கு ஏற்றார் போன்று ஏழைகளுக்கு உதவி செய்தும் எல்லை இல்லாத ஆசீர்வாதங்களை உம்மிடமிருந்து பெற்று மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, நாங்கள் கடினமாக உழைத்து பெற்ற பலன்களை ஊதாரித்தனமாக விரயம் செய்யாமல் சிக்கனமாக திட்டமிட்டு செலவு செய்து தங்களின் எதிர்கால வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு தேவையான இறை ஞானத்தை நிறைவாக தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் இறைவா, எங்கள் பங்கிலும் வெளி ஊர்களிலும் வெளி நாடுகளிலும் பலவிதமான தொழில் செய்வோரையும் நிறைவாக ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கடினமாக உழைப்பதற்கு தேவையான உற்சாகத்தையும் உடல் வலிமையும் தந்து உழைப்பிலே உயர்வையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவர் நமக்கு நமது குடும்பத்திற்கு இழைப்பாறுதலை தர வேண்டும், அமைதியை தர வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும், உடல்நலத்தை தர வேண்டும் என்று வேண்டி நம்மை முற்றிலுமாக ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் தேவைகளில் சிலவற்றை நாங்கள் எடுத்துச் சொன்னோம். இன்னும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பங்கிற்கும் எங்கள் பங்கு தந்தைக்கும் என்னென்ன தேவை என்பதை நீர் ஒருவரே அறிவீர். அனைத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல், பாடல் எண் 1, பக்கம் எண் 41. பாடல் எண் 1, பக்கம் எண் 41.
ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரின் திருநாளில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளுடன் எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். புனிதத்திற்கெல்லாம் ஆமூற்றாகிய திருப்பலியில் பங்கெடுப்பதால் நாங்கள் எங்களையே மறந்து அனைத்தையும் திருப்பெயரின் மகிமைக்காக செய்து உண்மையிலே புனிதமடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவாக, என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றாலும் அது திருச்சபை புனிதஞ்ஞாசியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவிழமானே. ஆகவே வானதூதனையோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் பெருமைப்படுத்தி ஒரே குரலாய் பாடுவதாகவது. கதிரவன் தோன்றி மறை வரை உலகெங்கும் அது பெயருக்கு தூய காணிக்க ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்களும் திருமன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிறள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள்கள். அருமழவும் உமது மரணத்தை அறிந்திடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவேரேவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உலம் கனிய திருவிழமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திருரத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவர்களாக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவன் அன்னையாகி புனிதமிக்க கன்னிமதியாள், அவருடைய கணவர் தூய் யோசேப்பு, உம்முடைய புனித அப்போஸ்தலம் மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித லோயலா அஞ்ஞாசியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்புனிதமான பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபையும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் எமஜியூஸ், இனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டு இருக்கும் முறை மக்களை தயவாய் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உந்தவராய் இவளை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கிருந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என மன்றாடுவோம். இருக்கிற பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஒரு விசை கண்களை மூடி கரங்களை குவித்துக் கொள்வோம். இந்த விழா நாட்கள் விசேஷ நாட்களாக அமையட்டும். ஆண்டவர் பாதுகாவல் வழியாக
உன்னுடைய எல்லையற்ற அன்பையும் அருளையும் ஆசிரையும் ஊற்ற வேண்டும் என்று வந்தாடுவோம். அன்று இரண்டு பார்வையற்றவர்கள் தாவீது மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவர்கள் இரக்கம் காட்டியது போல ஒவ்வொருவரும் ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என் குடும்பத்திற்கு இறங்கும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும் என்று சொல்லுவோம். எசக்கிய அரசன் ஆண்டவரை நோக்கி கதறிய போது ஆண்டவர் சொன்னார், நான் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னார், உன் ஜெபத்தை கேட்டேன் என்று சொன்னார். நாம் ஆராதிக்கின்ற கடவுள், நமது ஜெபத்தை கேட்கின்ற கடவுள், நமது கண்ணீரை காண்கின்ற கடவுள், ஆண்டவரே என் மீது மனமிறங்கும், என் பிள்ளைகளுக்கு மனமிறங்கும் என்று சொல்வோம், அவர் இறங்குவார். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே. லூக்கா 1:37 சொல்கின்றது, கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால் உங்கள் நோய்களை நீக்க முடியும், நம்புங்கள். வேதம் சொல்லுகின்றது, விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று. நீ விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பா என்று. ஆண்டவரே என் நோயை உம்மால் நீக்க முடியும் என்று நம்புங்கள். என் கடன் தொலையை மாற்ற முடியும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை உம்மால் கொடுக்க முடியும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவரால் எல்லாம் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களை உயர்த்த அவரால் முடியும். உங்களுக்கு இளைப்பாறுதலை, அமைதியை, மகிழ்ச்சியை, உடல்நலத்தை அவரால் தர முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கட்டுகள், தடைகள் எல்லாவற்றையும் அவரால் நீக்கி போட முடியும். நீ விசுவசித்தபடி உனக்கு ஆகட்டும் என்று உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே எசையா 53:4 சொல்கின்றது, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை சுமந்து விட்டார். நாம் நோயோடு வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல அன்புக்குரியவர்களே. நமக்காக அவர் காயப்பட்டார். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்தார். நாம் சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே இந்த நாளிலே சிலுவையிலே என் நோய்களை சுமந்தீரே, அதை கருணையோடு நினைத்து பாரு. எனக்காக காயப்பட்டீரே ஐயா, அதை கருணையோடு நினைத்து இந்த நாளிலே எனக்கு சுகத்தை தாரும். நீ சொன்னீரே விடுதலை பயணம் 15:26 நானே உன்னை குணமாக்கும் கடவுள் என்று. எல்லா பிணிகளையும் நோய்களையும் நீர் சுமந்து கொண்டு இன்று எனக்கு சுகத்தை தாரும் என்று கேளுங்கள். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா.
இயேசுவை பற்றி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எங்கும் சுற்றித் திரிந்து நன்மை செய்தார் என்று. நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை செய்யும் என்று கேட்பார். மத்தேயு 14:14 வாசிக்கின்றோம், பெருந்திரளான மக்களை கண்டபோது அவர் பரிவு கொண்டு அவர்கள் சுகத்தை கொடுத்தார், உணவை கொடுத்தார் என்று. ஆண்டவரே மனதுருகி நாளிலே கரம் நீட்டி எனக்கு ஒரு அதிசயம் செய்யும், என் குடும்பத்திற்கு ஒரு அதிசயம் செய்யும். ஆண்டவரே உமது பிள்ளை உமது பாதத்திலே வந்திருக்கின்றேன், நீர்தானே சொன்னீர் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று. இதோ உமது பாதத்தில் வந்திருக்கின்றேன், எனக்கு ஒரு அதிசயம் செய்யும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, சந்தேகம் அர்ப்பணிக்கின்றோம். பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே நீர் சொன்னீரே, நானே அவர்களை சுமப்பேன், நானே அவர்களை தாங்குவேன், நானே அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. அதுபோல இந்த பிள்ளைகளை உமது நீதியின் விளக்கரத்தால் தாங்கி எல்லா விதமான துன்ப துயர நோய் பணிகளிலிருந்து விடுதலை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோ. திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். பாடல் எண் 14 பக்கம் எண் 60.
ஒரு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய பங்கு பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாருடைய விழாவை கொடியேற்றத்துடன் மிகுந்த ஈடுபாட்டோடும் பக்தி சிறப்புகளோடும் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும், இங்கிருக்கின்ற அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள் அனைவர் சார்பிலும் இன்றைய நாள் விழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விழா நாட்களில் நம்முடைய புனிதருடைய சிந்தனைகளை நம்முடைய மைய சிந்தனையாக தேர்வு செய்திருக்கிறோம். 10 நாட்களும் அதிலே முதல் நாள் அனைத்திலும் ஆண்டவனை காண் என்ற மைய சிந்தனையிலே இந்த விழாவை, இந்த திருப்பலியை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். மண்ணின் மைந்தர்கள் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் மனம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். கொடியேற்றி வைக்க வேண்டியது ஃபாதர் மார்டின் அலங்கார் நேராக சென்று அழைக்கின்ற பொழுது மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னார்கள். இன்று காலையிலும் தொடர்பு கொண்ட பொழுது, லாரன்ஸ் நீ கவலைப்படாத, 6 மணிக்குள்ளால உன் மேடையில் நான் உட்காருவேன் சொன்னாங்க. ஆனா ஃபாதர் வரல, கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லையா இருக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த 10 நாளுக்குள்ள ஃபாதர் வருவாங்க. நான் வந்து கொடியேற்றி தருவேன் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த இடத்துல ஃபாதர் இல்லை. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு பதிலாக ஃபாதர் நஸ்ரேன் நமக்காக ஜபம் செய்து திருக்கொடி ஏற்று உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பலியிலே தலைமையேற்று நமக்காக ஜபித்தவர்கள் அருள் தந்தை ஸ்டான்லி அவர்கள், நம்முடைய பங்கை சார்ந்தவர்கள். தற்பொழுது காட்டு விளை வெள்ளிச்சந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு விளை பங்கு தந்தையாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் கொட்டில் பாட்டில் இருக்கின்ற பொழுது அவர்கள் பிள்ளைத்தோப்பிலே பங்கு தந்தையாக இருந்தார்கள். இந்த இரண்டு பங்கும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே சுனாமி நேரத்தில் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அதுல நாங்க ரெண்டு பேரும் உண்டு. நாங்க ரெண்டு பேரும் தான் சரியா சொல்ல போனா சுனாமியை நேரா பார்த்த ஆட்களாக இருக்க முடியும். அந்த நேரத்தில் மாறி மாறி சந்திக்கின்ற பொழுது அங்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் மாறி மாறி பரிமாறிக்கொள்வோம். பிரச்சனை இல்ல, ஸ்டான்லி பயங்கர தைரியமா சொல்வார், லாரன்ஸ் பிரச்சனை இல்லடா, இதெல்லாம் இதான் நம்ம வாழ்க்கை, நம்ம மக்களுக்கு தானே வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்வார். அதற்கு பிறகு அவர் நோய் வாய்ப்பட்டு சாவினுடைய விளிம்புக்கு சென்று திரும்ப மீண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது வீட்டிலே சென்று அவர்களை நான் ஒரு முறை சந்திக்கின்ற பொழுது அதே உத்வேகம் அதே தைரியம் எல்லாம் இருந்தது. கடவுள் நம்ம கைவிட மாட்டாரு, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு ரகசியத்தை நம்மளை புதிந்து வைத்திருக்கிறார். அதனால எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி மிக தைரியமான வார்த்தைகளையும் சொல்லி மிக நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு மனிதர் இன்று நம்முடைய மத்தியிலே வந்து நமக்காக ஜெபித்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லி ஆன்மீக பக்தியோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல வருடங்களுக்கு பிறகு இன்று அந்த நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் இந்த கொடி சுற்றுகின்ற பவனியிலே கலந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் பங்கு பெறவே உங்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்திலும் ஆண்டவனை காண் என்ற மைய சிந்தனையிலே மிக தெளிவான ஒரு மறையுறை நமக்கு அருளியவர்கள் அருள் தந்தை அமுதவளர். சிறு வயதிலிருந்தே நான் அவரை பார்த்திருக்கிறேன். செய்கின்ற காரியங்கள் அல்லது மறையுறையாக இருந்தாலும் சரி, தயாரிக்காவிட்டால் அவர் வரமாட்டார் என்று சொல்வார். அண்ணா என்னை விட்டுருங்க, என்னால் முடியாது என்றெல்லாம் சொல்வார். ஆனால் திருவிழாவுக்காக மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது தயக்கமின்றி நான் வைக்கிறேன் என்று சொன்னார். கடவுளை எப்படி காண முடியும்? உன்னிலும் மென்னிலும் கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார். குடும்பத்திலே பார்க்க முடியும், சமுதாயத்திலே பார்க்க முடியும். இஸ்ராயல் மக்கள் எப்படி பார்த்தார்கள், இயேசுவை எப்படி இந்த சமூகம் முற்று நோக்கியது என்றெல்லாம் வரலாற்று பார்வையோடும் விவிலிய பார்வையோடும் மிக தெளிவான ஒரு மறையுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்முடைய புனிதர் இஞ்ஞாசாருடைய தத்துவத்தில் அனைத்திலும் ஆண்டவனை காண் என்ற தத்துவத்திலே மிக சிறப்பான ஒரு மறையுறையை தந்து அவர்களும் இந்த ஈடுபாட்டை காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய மகிழ்ச்சியிலே கலந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு கூட அருள் தந்தை சூசே ஆண்டனி, நாங்கள் இருவரும் ஒரே குறும்படத்திலே படித்தவர்கள். என்னை விட ஏறக்குறைய 5-6 வருடங்கள் இளையவர். குறும்படத்திலே படிக்கின்ற பொழுது பார்த்த அதே உற்சாகம் அதே உத்வேகம் நான் இப்பொழுது சூசையில் பார்க்கிறேன். பேசுகின்ற விதங்கள்,
குருமணத்தில் படிக்கின்ற பொழுது முன்னெடுக்கின்ற காரியங்கள், எதை கேட்க வேண்டும் எதை கேட்கக்கூடாது என்று தேர்ந்து தெளிகின்ற பக்குவம், இதுவும் சரியாக சொல்லப்போனா கடற்கரை சமூகத்தில் உள்ளவர்களுக்கு இருப்பது போல அவருக்கு பயங்கர தைரியம். இதெல்லாம் நான் குருமணத்திலும் பார்த்திருக்கிறேன், அதை அனுபவித்திருக்கிறேன். இந்த விழாவில் நான் மகிழ்ச்சி கொள்வேன் என்று சொல்லி இங்கு வந்திருக்கின்ற அருமை தம்பி அருள் பணியாளர் சூசி ஆண்டனி அவர்களுக்கும், பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் விழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அருள் பணியாளர் பாஸ்கல் நேற்றைய தினம் தொலைபேசியிலே தொலைவு கொண்டு மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள், அடுத்த வருட விழாவின் பொழுது நான் அங்கே இருப்பேன் என்று இத்தாலியிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஃபாதர் வெனான்சியஸ் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஃபாதர் லிகோரி தஞ்சாவூர்ல இருக்கிறார்கள். எனக்கு தேர் திருவிழா பார்க்கணும் அப்படின்னு ஆசையா சொன்னார். நான் சொன்னேன் தயவு செய்து முதல் திருவிழாவுக்கு வரவே வேண்டாம், கடைசி நாள் வந்தா போதும்னு சொன்னேன். அவரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மண்டல குருக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே கன்னியாகுமரி மண்டலத்தில் பணியாற்றுகின்ற குருக்கள் தோழமை உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், எந்த சூழ்நிலையிலும் கூட இருக்கக்கூடியவர்கள், தட்டி கேட்கவும் தட்டி கொடுக்கவும் தயாராக இருக்கக்கூடியவர்கள். அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிறார்கள். இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவர் அருள் பணியாளர் கோல்ட்ரிட் ஜிம் புதுக்கிராமம் பங்கு தந்தை, அதற்கு அடுத்தபடியாக ஃபாதர் எல்பின்சன் கிஷோர் கொட்டாரம் பங்கு தந்தை, ஃபாதர் கிறிஸ்துராஜ் சின்னமுட்டம் பங்கு தந்தை, ஃபாதர் ஜேவியர் மணக்குடி இணை பணியாளர், அதற்கு பிறகு ஃபாதர் நசரேன் கன்னியாகுமரி பங்கு தந்தை, ஃபாதர் ரொனால்டு ரெக்ஸ் கன்னியாகுமரி இணை பங்கு தந்தை, அத்தோடு அவர்களோடு பணிபுரிகின்ற திருத்தொண்டர் சைமன் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் பங்கு பேரவே பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை பற்றி இன்னும் போக போக நாட்களில் பேச வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள்தான் திருவிழா பூசைக்கும் மறையுறைக்கும் வரவேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு கூட அழைப்பை ஏற்று நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஃபாதர் ஜார்ஜ் வின்சென்ட் சகாயபுரம் பங்கு தந்தை அவர்கள் இங்கு வருகை தந்து இந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அழைப்பை ஏற்று கன்னியாகுமரி புது கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஐசிஎம் சிஸ்டர்ஸ் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். கார்மல் மாதா அருள் சகோதரிகள் கன்னியாகுமரியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பில்லர் தூண்மாதா மருத்துவமனை அருள் சகோதரிகள் இங்கு வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு நம்முடைய தோழமை உள்ள குருக்கள் அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அருள் தந்தை சார்லஸ், அங்கே ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இருந்தாலும் நாங்கள் கொடியேற்றத்திலே கலந்து கொண்டு செல்வோம், இன்னொரு நாள் வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பிலும் பங்கு பேரவை சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குறிப்பாக நன்றி சொல்லப்பட வேண்டியவர்கள் இந்த நாளை சிறப்பு செய்தவர்கள், கோவள மண்ணிலிருந்து வெளிநாடுகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற வேலை செய்து கொண்டிருக்கின்ற இறை மக்களும் நம்முடைய பங்கில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற அனைத்து பக்த சபை ஒருங்கிணைப்பும் இணைந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். கொடியெடுத்து சுற்றுவதற்காக பக்த சபை ஒருங்கிணைப்பில் பேசுகின்ற பொழுது மனதார அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், எங்களுடைய சீருடையோடு நாங்களே வருகிறோம். ஒரு சில சபைகளுக்கு சீருடைகள் இல்லை, அடுத்த திருவிழாவுக்கு முன்னால் சீருடை. சிரிக்கிறீங்க. தொடக்கத்திலிருந்தே கடைசி வரை சீருடையோடு பக்தி பற்றுதலோடு பாடல்கள் பாடி கொடியை நம்ம ஊர்வலமாக எடுத்து வந்து இஞ்ஞாசியாருடைய புகழ் ஓங்கவும் அவருடைய இரக்கத்தை நாம் பெறவும் இந்த பக்த சபை ஒருங்கிணைப்புகள் உதவி செய்திருக்கிறார்கள். இந்த பலியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக காணிக்கப்பவர்களே ஈடுபட்டு அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். அத்தோடு கூட வெளிநாட்டிலிருந்து நம்முடைய மண்ணிலே வந்திருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு முன்னுரைகள் வாசித்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து பல இளைஞர்கள் தொலைபேசி வழியாக வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பங்கு பெறவே பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் சிறப்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய விழாவை சிறப்பிக்கின்றவர்கள் மறைக்கல்வி மன்றத்தார். நாளைய விழாவின் மைய சிந்தனை தேர்ந்து தெளிதல் வாழ்விற்கு வளம் சேர்க்கும்.
நாளை காலை 10 மணிக்கு முதல் திருவிருந்து பெறுகின்ற சிறார்களுக்கான தியானமும் அதனைத் தொடர்ந்து ஒப்புரவு அருள் சாதனமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்புரவு அருள் சாதனத்தில் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் கலந்து கொண்டால் நலமாக இருக்கும். நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். ஆகவே குறித்த நேரத்திலே அனைவரும் ஆலய வளாகத்தில் வந்து குழுவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய பங்குக்கென்று ஏற்கனவே ஒரு இணையதளம் இருந்தது. இணையதளம் என்று சொன்ன பொழுது நிறைய பேருக்கு புரியல, தமிழ பேசினா வெப்சைட். ஃபாதர் ஜஸ்டிஸ் நம்முடைய பங்கிலே பணியாற்றுகின்ற பொழுது கோவளம் 2010-2020 அதில் நானும் கொஞ்சம் வேலைகள்லாம் செய்திருக்கிறேன். அப்படி என்ற ஒரு இணையதளம் இருந்தது. நம்முடைய ஊரை பற்றி நிறைய மகிழ்ச்சியான செய்திகள், அமைப்புகளை பற்றிய செய்திகள் எல்லாம் வெளியிடப்பட்டது. இப்பொழுது அது நிலுவையில் இல்லை. ஆனால் இப்பொழுது புதிய ஒரு இணையதளம் வெப்சைட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, செயின்ட் இக்னேசியஸ் கோவளம் .com.in. செயின்ட்க்கு பதிலாக எஸ்டி என்று போட வேண்டும், எஸ்டி இக்னேசியஸ் கோவளம் .in. இப்பொழுது பதிவு செய்யப்பட்ட இந்த திருப்பலியானது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஒளிபரப்பு ஆகி கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு தொலைபேசி மூலம் துபாயிலிருந்தும் கத்தாரிலிருந்தும் மிக தெளிவாக இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சியான செய்திகளும் வந்திருக்கிறார். ஒரு சில தினங்களில், ஒருவேளை நாளையோ நாளை கழித்தோ, இந்த திருப்பலிகள் யூடியூபிலும் அப்லோட் செய்யப்படும். தேவைப்பட்டவர்கள் அதிலே பார்த்து மகிழ்த்தலாம். இன்னும் வருகின்ற 9ஆம் திருவிழாவிற்கும் 10ஆம் திருவிழாவிற்கும் இந்த நேரடி ஒளிபரப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நன்கொடையாக வழங்குகின்றவர்கள் நம்முடைய பங்கை சார்ந்த திரு ஃபெபியான் அவர்களுக்கு நம்முடைய பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிழாவுக்கு நிறைய பணங்காசு செலவு இருக்கிறது. எல்லாத்துக்கும் விலைவாசி ஏறிட்டே போகுது. கழிந்த வருடம் ஏறக்குறைய 8.5 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். இப்பொழுது அதைவிட அதிகமாக பணங்காசு தேவைப்படுகிறது. தயவு செய்து அன்பிய பொறுப்பாளர்கள் வரிகளை பிரித்து அலுவலகத்திலே விரைவாக ஒப்படைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றன. அதேபோன்று நன்கொடைகள் வரவேற்கப்படுகிறது. 31ஆம் தேதி நம்முடைய புனிதருடைய நாள். அன்பும் சமப்பந்து விருந்து நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்காகவும் நீங்கள் நன்கொடை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். பொருளாதார உதவியாகவோ பொருள் உதவியாகவோ செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்பொழுது குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருமுறை கூட உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் விழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பன்னாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித இஞ்ஞாசியாரை திருச்சபைக்கு கொடுத்ததற்காக மக்கே நன்றி கூறுகின்றோம். இப்புகழ்ச்சி பலியின் ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தடிப்பற்ற அழைப்பினை உணர்ந்து உமது திருச்சபையோடு இணைந்து நற்பணியாற்றி உமது மகத்துவத்தை உலகறிய செய்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பங்கு தந்திருக்கின்றார், சரிதானா? மிக துடிப்பான தம்பி, உற்சாகத்தோடு செயல்படக்கூடியவர், மக்களோடு தன்னை ஒன்றர கலந்து அவருடைய துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கெடுத்து வளர்ச்சியை பற்றி யோசிக்கின்ற ஒரு தம்பி. நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால், அவரை புரிந்து கொண்டு அவரோடு நடந்தால் நமது பங்கு, நமது ஊர் நிச்சயமாக வளரும். ஆகவே கடந்ததை மறந்துவிடுங்கள். இசையா 43:19-18 வசனம் சொல்கின்றது, கடந்ததை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காதீர்கள், இதோ நான் ஒரு புதிய காரியம் செய்கின்றேன் என்று சொல்கின்றார். கடந்த நாட்களில் நடந்த மனக்கசப்புகள், மன வருத்தங்களை எல்லாம் மறந்துவிடுங்கள். அவரோடு தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுத்து அவரோடு செயல்படுங்கள். நிச்சயமாக நமது பங்கு வளரும். அதுபோல நமது பங்கு தந்த இடம், நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். நீங்கள் வந்தபோது நாங்கள் உங்களை வரவேற்கவில்லை, ஆனால் நாங்கள் இன்று உங்களை அன்பு செய்கின்றோம், ஏற்றுக்கொள்கிறோம், சரிதானா? அதற்கு ஒரு அழகாம ஒரு கைதட்டுங்களா? அவருக்கு உங்களை அன்பு செய்கின்றோம்.
நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், நீங்கள் இந்த பங்கில் பல ஆண்டுகளாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவன் பெயரால் கேட்டுக் கொள்கின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, எல்லா உம்மை இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழுங்கள். இயேசு உடன் இருக்கின்றார்.